Hello friends, welcome to my cookery world. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா chicken மிளகு பிரட்டர். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ chicken clean பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 6 வத்தல், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, உப்பு தேவையான அளவு, 2 பெரிய வெங்காயம் இப்படி நறுக்கி வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, மல்லி 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வத்தலை போட்டு நல்லா வறுக்கணும். வத்தல் நல்லா வறுத்ததும் அதை எடுத்துடலாம். லைட்டாக வறுத்தா போதும். அடுத்து அதில் 2 டேபிள்ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணுறோம். இதையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்தரலாம். மல்லி வறுபட்டதும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுறோம். இது பெப்பர் சிக்கனுங்கிறதுனால மிளகு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். மிளகு போட்டு அதையும் வறுத்துட்டு அதில் அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறோம். அதையும் போட்டு லைட்டாக வறுத்துருங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ இதெல்லாம் வறுபட்டுருச்சு. அடுத்து அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க வத்தலையும் போட்டு மிக்சியில் போட்டு பொடியாக்கிட்டு வந்துடலாம். இப்போ இதை பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். கடாயை அடுப்பை வச்சு அதில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான்வெஜ் செய்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போது நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு அதில் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடலாம். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடாயில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க சிக்கனை நான் ஆட் பண்ணுறேன். நான் இதில் கொஞ்சம் லெக் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லெக் பீஸ் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனை இதில் போட்டு நல்லா பிரட்டி விடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அதில் நல்லா படுற மாதிரி பிரட்டி விடணும். சிக்கன் கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். இப்படி சிக்கன் நல்லா கலர் மாறிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா பிரட்டி விடுங்க. அடுத்து நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க பவுட்ரை வந்து இதில் போடுறோம். போட்டுட்டு அதையும் நல்லா பிரட்டி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுதையும் இதில் போட்டு நல்லா பிரட்டி விட்டுறணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி
கிளறி விட்டுருங்க. சிக்கன் வந்து இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் ரொம்ப வேகம் வெந்தால் ரஃப் ஆயிரும், அதனால கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். சுவையான சிக்கன் மிளகு பிரட்டல் தயார். இந்த பெப்பர் சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மை குக்கரி வேர்ல்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.